ஹைச் பி ரோகன். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளா சொன்ன சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, சயின்ஸ் பத்தின ஒரு சில 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதாவது சயின்ஸ் வந்து நீங்க படிக்கிற சயின்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத 10 விஷயங்களை நம்ம இங்கே வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது 10, 9, 8 அந்த ஆர்டர்ல நான் சொல்றேன். ஸோ 10th மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, கிரை, அதாவது நம்ம அழுகிறோம் இல்லையா. ஸோ நம்ம அழுகிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ணில் 2 கண்ணையும் பார்த்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருவேளை நம்ம அழுகும் போது அழுக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளோட முத கண்ணீர் துளி வந்து ரைட் கண்ணிலேருந்து வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறோம், அதாவது ஒரு ஹாப்பினஸ், ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல காசுக்காண்டு நம்ம அழுகிறோம் அப்படின்ற மாதிரி வரும். ஒருவேளை நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்ணீர் துளி வந்து லெஃப்ட் கண்ணிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்து அதோட ரிசல்ட் என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு சேட்னஸ், ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கோம் அப்படின்றத தான் அது டினோட் பண்ணும். ஒருவேளை நம்மளோட முதல் கண்ணீர் துளி பார்த்தீங்கன்னா 2 கண்ணிலேருந்து ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா வந்து ஒரு செயலை செய்ய முடியாது, அதாவது இயலாமை, ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் நம்ம வந்து அடக்கி வச்சிருப்போம்ல, ஸோ அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம 2 கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் துளிகள் வரும். ஸோ 9th மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அப்படின்னு சொல்கிறத விட உலகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையுமே ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்துட்டு எல்லோ கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் பஸ் எல்லோ கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு, அதாவது ஹியூமன் ஐ இருக்குல்ல, அந்த ஹியூமன் ஐ வந்து எல்லோ கலரை மிச்ச எந்த ஒரு ஐ கேச்சிங், அதாவது ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ், ஐ கேச்சிங் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன், எது அந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஐ கேச்சிங்காக இருக்காது. பட் ரெட், ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்பவே ஐ கேச்சிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி ரெட், ப்ளூ அந்த மாதிரி ஐ கேச்சிங் கலர்ஸை விட எல்லோ அப்படின்ற கலரை வந்து நம்ம ஐயால 1.24 times ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் நோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தூரத்தில் வந்து 1.2 ரெட் கலர் பஸ், ஒரு எல்லோ கலர் பஸ் வரப்போ இந்த ரெட் கலர் பஸ்ஸை விட எல்லோ கலர் பஸ்ஸை வந்து 1.24 times வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம கண்ணால் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷன் பண்ணி முன்னாடியே பார்த்து முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்காமல் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ 8th மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன, ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பிக்சர் நான் உங்களுக்கு போட்டுறேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாம்ல இங்கேருந்து வர லைனும் இங்கேருந்து வர லைனும் எக்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா 3% பீப்புளுக்கு அந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் ஆகுது. ஸோ இந்த 3% அந்த பீப்புளுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீடராகவும் அண்ட் தென் மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் இந்த சொசைட்டி, அதாவது அவங்க சொசைட்டியில் ரொம்பவே ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒருத்தராகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஆளாகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது 7th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லுனுலா, அதாவது லுனுலா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கையோட இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன ஒரு, பிகாஸ் கம்ப்ளீட்டாக இந்த விரல் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக தான் இருக்கும், பட் ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஒயிட் கலரில் ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்கும் இந்த தோலோட ஒட்டி. ஸோ இந்த விஷயம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லுனுலா ஏன் வருது அப்படின்னா, அதாவது இந்த லுனுலா எதை டினோட் பண்ணோம்னா, இந்த மாதிரி லுனுலா இருக்க பர்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தி அண்ட் தென் வந்து லக்கி பர்சனாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புளாகவும் இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுனுலாவோட இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 6th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீனஸ். ஸோ இந்த வீனஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான பிளானட். வீனஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து மிச்சம் எல்லா, அதாவது மெர்க்குரி தான் க்ளோசஸ்ட் பட் வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசன் இஸ் வீனஸ்ட மட்டும் தான் அட்மாஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹீட்டெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு அப்சர்வ் பண்ணிக்க முடியும், இல்லைனா ஹீட் அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால வீனஸ் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளானட்டாக இருக்கும். ஸோ இந்த வீனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீனஸ் இதை எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எர்த் அண்ட் தென் மெர்க்குரி, மார்ஸ், நெப்டியூன், ப்ளூட்டோஸ் அந்த மாதிரி எல்லா பிளானட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ரிவால்வ் பண்ணிட்டு, அதாவது ரொட்டேஷன் அப்படின்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சன்னை வந்து சுத்தும் போது அது நார்மலாக வந்துட்டு எல்லாரும் ஒரே பார்த்துலாம் சுற்றுவாங்க. பட் ரொட்டேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து சுற்றும். பட் வீனஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து சன்னை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இது ரொட்டேஷன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இது சயின்ஸில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து 5th மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சூப்பரான ஃபேக்ட், இதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளானட்லையும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு மலைகள் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எர்த்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வந்துட்டு ரெயின் ட்ராப்லெட்ஸாக பெய்யுறப்ப, வீனஸில் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் தான் பார்த்தீங்கன்னா மழையாக பெய்யுது. இன்னொன்று அடுத்து சே, ஓகே சல்ஃபூரிக் ஆசிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HD 18977 அண்ட் தென் 3B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட், இதுதான் பார்த்தீங்கன்னா பிளானட்டோட பேர். ஸோ இந்த பிளானட்டோட பேர் வந்துட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பிளானட்டில் வர மழையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மலை, இந்த பிளானட்டில் என்ன மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளாஸ் மழை தான் பெய்யுமா. ஸோ கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா மழையாக பெய்யுதான். அண்ட் தென் நெப்டியூனில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து மழையாக பெய்யுதான். இதுவே நம்ம ஊரில் பெஞ்சிருந்தால் நேரம் எல்லாருமே கோடீஸ்வரங்களாக இருப்போம்.
ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்துட்டு நெப்டியூன் வந்து மழையா பெய்யுதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படின்ற பிளானட்ல எது மழையா பெய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான் மழையா பெய்யுதான். இங்கே எங்கேயுமே அதாவது ஏர்த்தில் மட்டும்தான் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு மழையா பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைனி டைமண்ட்ஸ், அதாவது நம்ம நார்மலாக கேண்டில் வந்து ஏற்றி வைப்போம் இல்லையா, அந்த கேண்டிலோட ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைமண்ட் துகள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரமான ஃபேக்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ உடனே நீங்கள் வந்து அதை தொட்டு பார்த்து டைமண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் டைமண்ட்ஸ். ஸோ அதோட டைமண்டோட எல்லா, பிகாஸ் டைமண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு கார்பன் அந்த காம்பவுண்ட் அதை வச்சு ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் இது வந்து தனியாக ஒரு மைண்ட்லாம் தோண்டி பெரிய விஷயம்லாம் கிடையாது. டைமண்ட் டைமண்ட் மட்டும் ஒரு லாட் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனோட காம்பவுண்ட் தான். ஸோ ஒரு கார்பனோட ஒரு ஐசோமெரிக் ஃபார்ம் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்டானதெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன கார்பனோட ஆட்டம்ஸ் சேர்றப்ப கூட திடீர்னு ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு எரியிறப்ப அந்த கேண்டலோட ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஃப்ளேமில் ஒரு டைமண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ரொம்பவே டவுட் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற தேர்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினைக்கிறோம் மீட்டிராய்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீட்டியாஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்தியா அதாவது நம்ம உலகத்தை வந்து தாக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம். பட் த ட்ரூத் இஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தோட அட்மாஸ்பியரை வந்து 1000 டன் வந்து 1000 டன் ஆஃப் மீட்டராய்ட்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அதனால் நம்மளோட ஏர்த்தை வந்துட்டு அந்த ஏர்த் அட்மாஸ்பியர் வந்து தாண்டி வர முடியலை அப்படின்றது தான் உண்மை. இதுவே ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதால் உள்ளே வர முடியுமே தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அதால் ஒரு சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் 100 டன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தினமும் வந்துட்டே தான் இருக்கான். பட் அதால் வந்துட்டு நம்ம ஏர்த் அட்மாஸ்பியர் வந்துட்டு தாண்டி உள்ளே வர முடியல அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் தேர்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ செகண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஃபேக்ட் மாதிரி தான் வரும். என்ன பாடி ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ஒரு பர்செப்ஷன், இல்லைனா வந்துட்டு ஒரு அது சின்ன ஒரு மூட நம்பிக்கை, இல்லைனா அது எப்படி சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடி சென்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம நினப்போம். பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விஷயம், அதாவது இப்போ வந்து அடுத்த நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றினா ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் வந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கு 10 செகண்ட் முன்னாடியே வந்து நடந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் இல்யூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ உங்களை வந்து யாராவது அடிக்க வராங்க, ஒரு திட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திட்டதுக்கான ரீசன், அதாவது வந்துட்டு இல்லை இப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கான டெசிஷன் வந்துட்டு பிரெயின் மேக் பண்ணுறதுக்கு, அதாவது பிரெயின் மேக் பண்ணது இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த திட்டுறதுக்கு 10 செகண்ட் முன்னாடியே பிரெயின் வந்து அந்த விஷயத்தை யோசிச்சு வச்சிருது அப்படின்றது தான் ஆக்சுவலி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளே அறியாமல் பிரெயின் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கின்றது நம்ம சொல்கிறோம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் தென் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ட்ரெய்லர் தான் வந்துட்டு த ஹையஸ்ட் வியூட் அப்படின்லாம் சொல்லணும். பட் ஆக்சுவலி அதில் போட்டிருக்க காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் போகுது அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடணும்னா அந்த வீடியோஸ்க்கான டாபிக்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.